முன்னோர்கள் உங்களுடைய மூதாத்தியர்கள் தான் இந்த தெய்வங்களை வணங்கி வந்தார்களே தவிர, இந்த தெய்வங்களுக்கு பல்வேறு வகையான பெயர்களை சூட்டினார்களே தவிர அல்லாஹு வச்ச பெயர் அல்ல. இவைகளெல்லாம் கடவுள்கள் அல்ல. கடவுள்கள் என்றால் உலகத்தையே ஆட்சி செய்கிறானே, நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் படைத்தானே, தாயினுடைய கருவறையில் நாமெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாத்து உணவு தந்தானே, நமக்கு மரணத்தை தருவானே, நமக்கு மீண்டும் உயிரை தருவானே, இந்த உலகத்தில் நமக்கு நீரை தந்தானே, உணவை தந்தானே, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் கண்காணித்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை அளித்துக் கொண்டிருக்கிறானே, அவன்தான் நம்முடைய ரப். அவனை வணங்க வேண்டுமா? நம்முடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் எதை காலம் காலமாக தெய்வம் இணை வைக்கக்கூடிய காரியமாக நமக்கு போதித்தார்களோ அந்த தெய்வங்களை வணங்க வேண்டுமா? சகோதரர்களே, இந்த பெயர்கள் எல்லாம் நீங்கள் எந்த கடவுள்களுக்கு என்னென்ன பெயர்களை எல்லாம் சூட்டி நீங்கள் அழைக்கின்றீர்களோ இவைகளெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் சொல்லி வந்த பெயர்கள் தானே தவிர அல்லாஹு வைத்த பெயர் அல்ல. அல்லாஹுக்கு அது தேவையும் அல்ல. நீங்கள் வணங்க வேண்டியது அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அடக்கி ஆளுகிற அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் நீங்கள் வணங்க வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை என்று யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தை குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஆது சமூது கூட்டத்திற்கு ஹூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். சமூது கூட்டத்திற்கு சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். மதியன் கூட்டத்திற்கு சுகை வலைகி சலாத்து வசலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு தூதர்கள் அனுப்பப்பட்டதை போல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமூக மக்களுக்கு ஒவ்வொரு தூதர்கள் அனுப்பப்பட்டதை போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் லட்சோப லட்ச நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஆது கூட்டத்திற்கு அனுப்பப்பட்ட ஹூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், வைலா ஆதின் அகாஹும் ஹூத். அந்த ஆது கூட்டத்திற்கு ஹூத் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி அனுப்பப்பட்டார். அவர் அந்த மக்களை எதன் பக்கம் அழைத்தார்கள்? காலயா கௌமி அபுதுல்லாஹ மாலிக்கும் மின் இலாஹின் ஹைர், என்னுடைய சமூக மக்களே, அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹு அல்லாதவைகளை ஒருபோதும் நீங்கள் வணங்காதீர்கள். ஹூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய தாவா, அவர்களுடைய அழைப்பு. சமூத் கூட்டத்திற்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம், வைலா சமூத் அஹாகும் சாலிஹ், சாலிஹ் ஸலாத்து வஸலாம் அவர்கள் சமூது கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். அவரும் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், காலயா மஹபீப், காலயா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் ஹைருஹு, அல்லாஹு அல்லாத யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள், வழிபடாதீர்கள் என்பதற்காக வேண்டி சாலிஹ் ஸலாத்து வஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். சுஹைப் அலைஹி ஸலாத்து வஸலாம் மதியன் வாசிகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். வைரா மதியன அஹாகும் சுஹைப், மதியன் நாட்டு மக்களுக்கு சுகை வலைக்கு சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பினான். அவரும் அந்த மக்களை பார்த்து அதன் பக்கம் அழைத்தார்கள், காலயா கௌம இபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் ஹைருஹு. அவரும் சொன்னார், அல்லாஹை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று போதித்தார்கள். லுக்மான் என்று சொல்லப்படுகிற ஒரு நல்லடியார் தனது மகனுக்கு செய்த வசியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வைது கால லுக்மானு லிஇப்னிஹி அருமை மகனே, அல்லாவுக்கு இணை வைக்காதே, அல்லாவுக்கு ஒருபோதும் இணை வைக்காதே, அப்படி நீ இணை வைத்தால் இன்ன சிறுக்க லுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் மகனே என்று லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவரும் தனது மகனுக்கு வசியத்து செய்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படியாக ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரை எல்லா இறைத்தூதர்களும் இந்த மார்க்கத்தை, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமான இந்த மார்க்கத்தில் இணை கற்பிக்காதீர்கள், அல்லாஹை மட்டுமே வணங்குங்கள், அவன்தான் ஏகன் என்பதை தலையாய கடமையாக போதித்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அந்த வரிசையில் வருகிறார் இறுதி நபியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய 13 ஆண்டு காலம் மக்கத்து போராட்டம், அன்பார்ந்த சொல்களை என்ன போராட்டம், 13 ஆண்டு காலம் அந்த மக்கள் மத்தியிலே தினந்தோறும் நடத்திய போராட்டம், வக்கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய போராட்டம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்த அந்த விதத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் ஹாதிஹி ஸபீலி
அதுவும் இல்லல்லா. நான் உங்களை ஒரு பாதையின் பக்கம் அழைக்கின்றேன். அந்த பாதை என்ன பாதை? அது அல்லாஹ்வினுடைய பாதையின் பக்கம் உங்களை நான் அழைக்கிறேன். இதுவே என்னுடைய நேரான வழி. நான் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை எல்லாம் அழைக்கின்றேன். அலா பசீரத்தின் அனவ, நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஞானத்தின் மீது இருந்து கொண்டு உங்களை நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை அழைத்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு கவர்னராக ஒரு கட்டத்தில் நியமித்து வழி அனுப்புகிறார். அப்படி வழி அனுப்பும் பொழுது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆதே, உங்களை நான் கவர்னராக நியமிக்கின்ற அந்த பகுதி வேதம் வழங்கப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி, அந்த பகுதிக்கு உங்களை நான் கவர்னராக நியமிக்கிறேன். நீங்கள் அங்கே சென்று மக்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி எனது ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடக்க நீங்கள் ஒவ்வொரு விதத்திலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, முஆதே, நீங்கள் போனவுடன் செய்ய வேண்டிய முதல் கடமை அந்த மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் நீங்கள் அழைக்க வேண்டும். வகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற ஏகத்துவத்தின் பக்கம் அந்த மக்களை நீங்கள் அழைக்க வேண்டும். அந்த மக்கள் அப்படி ஏகத்துவத்திற்கு தலை சாய்த்தால் அவர்களிடத்தில் தொழுகையை கடமையாக்குங்கள், நோன்பை குறித்து சொல்லுங்கள், ஜகாத்து வசூல் செய்யுங்கள். அதற்கு உங்களை நான் கவர்னராக நியமிக்கிறேன். உங்களுடைய கடமை ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வது உங்களுடைய கடமை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள் போருக்கு. அவர் ஒரு நாள் தளபதியாக செல்கிற நேரத்தில், அலியே, படை வீரர்களை எல்லாம் நிறுத்தி போருக்கு நீங்கள் தயாராகி போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை, ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அழைப்பு கொடுங்கள். காரணம் ஏன்? உங்களின் மூலம் ஒரு மனிதன் நேர்வழி பெற்றால் அது உலகத்தை காட்டிலும் சிறந்தது. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சிந்தனை முழுக்க ஏகத்துவம் ஏகத்துவம் ஏகத்துவம், இணை வைத்தல் ஒழிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே மக்கள் இந்த உலகத்தில் வணங்கப்பட வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போராட்டமாக இருந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் அல்லாத யாரை சந்திக்க சென்றாலும் நாமெல்லாம் அந்த வாழ்வை அந்த வாழ்க்கை நெறிமுறை நாம் படிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க சென்றாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள கூடாதா, நான் தூதராக வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் ஒப்புக்கொள்ள கூடாதா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதா, முதற்கட்ட பிரச்சாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற்கட்ட பிரச்சாரம். உதாரணத்திற்கு பாருங்களேன், ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டு கிடப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வந்தது. அந்த யூத சிறுவனை பார்க்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார், உடல்நலம் விசாரித்தார். பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதே, மகனே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள கூடாதா, இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ள கூடாதா, இதே நிலையில் மரணித்தால் நரகம் உனக்கு விதியாக்கப்பட்டு விடுமே, சொர்க்கத்திலிருந்து தூரமாகி விடுவாயே, ஏகத்துவவாதிகளுக்கல்லவா சொர்க்கம், ஆகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதா என்று சிறு பிராயத்தில் இருக்கிற அந்த குழந்தைக்கு, அந்த மகனுக்கு, அந்த சிறு பிராயத்தில் இருக்கிற அந்த இளைஞனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லுகிறார். அவர் அருகில இருக்கிற தன்னுடைய தந்தையை பார்க்கிறார், ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாரா என்று. தந்தை சொல்லுகிறார், முஹம்மது சொன்னால் நல்லதைத்தான் சொல்லுவார், அவர் சொல்வதை ஏற்றுக்கொள் என்று தந்தை அவருக்கு சமாதானம் சொல்லுகிறார், அவருக்கு அனுமதி வழங்குகிறார். படுத்துக் கொண்டிருக்கிற யூத சிறுவன் அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படித்தான் சூழலை இஸ்லாம் பரவியது. இஸ்லாம் எப்படி பரவியது? 1000 வருடத்திற்கு முன்னால் கேரள மாநிலத்திற்கு சஹாபாக்கள் வந்ததாக அடிச்சுவடுகள் உண்டு. எதற்காக வேண்டி வந்தார்கள்? வியாபார நிமித்தமாக வெளிநாடுகளில் எவை நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியா? அந்த உத்தம சீலர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு மதீனாவில் இருந்து புறப்பட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்றார்கள். அந்த உத்தம சீலர்கள் எதற்காக வேண்டி? செல்வத்தோடு உலகத்தில் நிம்மதியோடு சந்தோஷமாக நிறைய பொருளாதார வசதி வாய்ப்பை பெருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியா அந்த சஹாபாக்கள் நாடு துறந்தார்கள்? கற்ற மார்க்கத்தை இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும், ஏகத்துவத்தின் அடிப்படையில் மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் புறப்பட்டார்கள். அபு தாலிப்
ரசூல்